புதுமை மற்றும் நவீனமயமாக்கலுக்கு உகந்த சூழலுக்கு இந்தியா முன்னுரிமை. சிங்கப்பூருடன் பண பரிவர்த்தனை செய்யும் இணையவழி இணைப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கார்ல் மார்க்சின் சிந்தனைதான் ஒரு காலத்தில் இந்தியாவை சிதைத்தது என ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. இந்தியாவின் அண்மை கால வளர்ச்சி இந்து வளர்ச்சி விகிதம் என கருத்து. அண்மையில் காணொலியில் திறந்து வைத்த நெல் சேமிப்பு கிடங்கை நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திருவாரூர் தியாகராஜர் கோயில் குளத்தை படகில் சென்று பார்வையிட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய ஏற்பாடு என புகார். பெட்டி கடையில் வாக்காளர் பட்டியலை பார்த்து ஆயத்த பணிகள் நடப்பதாக குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு தொகுதியின் மூன்று வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வேட்டி சேலை விநியோகம் என புகார். பேண்ட் ஷர்ட் உள்ளிட்ட ஆடைகளையும் திமுக வழங்குவதாக தேமுதிக குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பரிசுப் பொருட்கள் கொடுத்ததாக இரண்டு வழக்குகள் பதிவு. கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த 455 புகார்களில் இதுவரை 43 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவிப்பு. ஐந்து மாதங்களில் மகளிருக்கான உரிமைத் தொகை குறித்த அறிவிப்பு வரும். ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் உதயநிதி பேச்சு. உண்ணாவிரதம், மெழுகுவர்த்தி பேரணியை தொடர்ந்து ஆளுநரை சந்தித்த அண்ணாமலை. ராணுவ வீரர் கொலையில் முதலமைச்சர் மௌனம் காப்பதாக குற்றச்சாட்டு. பஞ்சாப், ஹரியானா உள்பட 8 மாநிலங்களில் 70 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி சோதனை. ஏராளமான ஆயுதங்கள், முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாக தகவல். ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி அளித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. அரசின் அதிகாரத்திற்குள் நீதிமன்றம் தலையிட்டுள்ளதாக மனுவில் குற்றச்சாட்டு. ₹500 கோடி மோசடி செய்த நிறுவனத்தின் நிர்வாகி திடீர் தற்கொலை. நிறுவனத்தின் தலைவர் சரணடைந்த நிலையில் நடந்த உயிரிழப்பு குறித்து விசாரணை. வரும் ஏப்ரல் 1 முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம். பிளாஸ்டிக் அரிசி என வதந்தி பரப்ப வேண்டாம் என்று உணவுத்துறை செயலாளர் வேண்டுகோள். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுடன் நடிகை காயத்ரி ரகுராம் திடீர் சந்திப்பு. மரியாதை நிமித்தமான சந்திப்பு என ட்விட்டரில் பதிவு. தேர்வு தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் வாட்ஸ்அப் மூலம் பரிமாறப்படாது. 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து சிபிஎஸ்இ நிர்வாகம் விளக்கம். விழுப்புரம் அன்புஜோதி காப்பகத்தில் சிபிசிஐடி விசாரணை தொடக்கம். மனநலம் பாதிக்கப்பட்டோர் பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தப்பட்ட புகார் குறித்து விசாரணை. சமூக வலைதளத்தில் ஏடிக்கு போட்டியாக பதிவுகளை வெளியிட்டு சண்டையிட்ட விவகாரம். கர்நாடக ஐபிஎஸ் மற்றும் ஐஏஎஸ் பெண் அதிகாரிகள் ரூபா, ரோஹிணி ஆகியோர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம்.
17 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு டெல்லியில் பிப்ரவரி மாதத்தில் வாட்டி எடுக்கும் வெயில். வசந்த காலத்தை விழுங்கிய கோடையால் அவதி. வறட்சியை எதிர்கொண்டுள்ள வெனிஸ் நகரம் ஓடைகள் வறண்டு படகுகளை இயக்க முடியாத நிலை. மகளிர் கல்லூரிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான டி20 போட்டிகள் இறுதிப் போட்டி வியாழக்கிழமை நடைபெறுகிறது.